வணக்கம் 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 மக்கள்ஸ். ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா சொல்லுங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா நம்ம மக்களுக்கு ஒரு ஷேர் மட்டும் போட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம வந்து ஜூன் மந்தோட ஃபர்ஸ்ட் வீக் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். சரிங்களா, அதுக்கு முன்னாடி என்னென்ன பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றது 25th August நேற்று நிறைய பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் பேட்சஸ் எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம். ஓகே, இது பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். 30+ அன்லிமிட்டட் பேட்சஸ் ஃபார் எவ்ரி மந்த், 20 hours ஆஃப் கண்டென்ட். உங்களுக்கு ஒரு 24 மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து 20 hours வந்து உங்களுக்கு கண்டென்ட் இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஒரு 10 எஜுகேட்டர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அவங்களோட கண்டென்ட் நீங்கள் மட்டுமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 24 hours இல்லை 20 hours யூஆர் பிசி வித் தட் கண்டென்ட். கிட்டத்தட்ட 70+ எஜுகேட்டர்ஸ் இருக்காங்க பேங்க் எக்ஸாமில் மட்டுமே. ஓகேங்களா, அடுத்தது பெஸ்ட் எஜுகேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த பெஸ்ட் எஜுகேட்டர்ஸ் வந்து அவங்களோட வியூஸ் அதை வச்சு முடிவு பண்ணது. முக்கால்வாசி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மக்கள்ஸ் இருக்காங்க, தமிழ் மக்கள் சீசன் ஆன் தி வே. இது வந்து என்னென்னா ப்ராக்டிஸ் அட்வான்ஸ்டு பேட்ச் ஃபார் பேங்க். இது வந்து ஹை லெவல் பேட்ச், பேசிக் டு ஹை லெவல் பேட்சஸ். இது வந்து காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அடுத்த வருஷம் வருது, அதுக்கான பேட்சஸ் இது. ஓகேங்களா, இது ஸ்ட்ராங் லைனர் பேட்சஸ். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆடியோ வீடியோலாம் கேட்குதா, நம்ம பட்டுக்க தனியாக பேசிட்டு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. யா குட் ஆஃப்டர்நூன், யா வாங்க நித்ய ஸ்ட்ரீமு. ஆடியோ வீடியோலாம் கிளியர்னு நினைக்கிறேன், ஆடியோ வீடியோலாம் கிளியர்னு நினைக்கிறேன். இது ஸ்டாங் லைன் அப் பேட்சஸ் ஃபார் ஃபவுண்டேஷன் பேட்ச் ஃபார் ஆல் எஸ்பிஐ எக்ஸாம். இப்போ எஸ்பிஐ கிளர்க் வந்திருக்கு, அடுத்து எஸ்பிஐ பிஓ வரப்போகுது, அடுத்தது இன்சூரன்ஸுமே இப்போ ஒரு சீசன் ஆரம்பிச்சிருக்கு. இன்சூரன்ஸ் ரொம்ப நாள் போடாமல் இருந்தாங்க, இப்போ இன்சூரன்ஸ் எக்ஸாமும் போட ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஓகேங்களா. ஸ்ட்ராங் லைன் அப் பேட்சஸ் ஃபார் ஆர்பிஐ கிரேட் பி அசிஸ்டன்ட், ஐபிபிஎஸ் பிஓ கிளர்க், அடுத்தது ஐபிஎஸ் கிளர்க். அப்புறம் உங்களுக்கு ப்ளஸ் மக்கள், நீங்கள் ப்ளஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த எச்சம் உங்களுக்கு இப்போ ஒரு சம் போட்டு பார்த்துட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு டவுட் வருது அப்படின்னா அந்த டவுட் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எஜுகேட்டருக்கு நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா 24/7 உங்களுக்கு ஆன்சர் உடனே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து 24/7 சப்போர்ட், இது யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இது இல்லாமல் சண்டே சண்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும், அந்த டெஸ்ட்டையும் கரெக்டாக எழுதிடுங்க. எழுதிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸஸ் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனில் சில அமௌண்ட்டும் குறைச்சிப்பாங்க. அடுத்தது இது வந்து எஸ்எஸ்சி பேங்க் நீங்கள் சேர்த்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர்ஸ் இருக்குது. ரெண்டுமே சேர்த்து எடுத்தீங்கன்னா 8000 ரூபாய், 2 வருஷத்துக்கு எடுத்தீங்கன்னா 10000 ரூபாய். இதுக்கு உங்களுக்கு கோடு என்னாச்சும் RAJ28, RAJ28 அப்படின்ற கோடு யூஸ் பண்ணிங்கன்னா, RAJ28 அப்படின்ற கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் வேறு வரும் ஓகேங்களா. இது ஆர்பிஐ அண்ட் நபார்டுக்காக. இது வந்து ஆகஸ்ட் மந்த்லாங்க, நீங்கள் வந்து இப்போ பேங்க் எக்ஸாம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 4 மந்த்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் ஓகேங்களா. 1 இயர் எடுத்தீங்க அப்படின்னா 2 மாதம் எக்ஸ்டெண்ட் ஆகும், 5850. ஓகே, ஆல் செட், லெட்ஸ் கரெக்ட் இட். நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா. இந்த சீரீஸ் ஸ்க்ரீன் ஓகே, பாயிண்டர் பென் கலர் ஒண்டி சூஸ் பண்ணிக்கிறேன். கலர் கலர் இங்க் கலர் ஆல்வேஸ் நமக்கு எல்லாம் ஏவி கிளியர் சார். யா தேங்க்யூ பாபு சார், திஸ் இஸ் எம்இ. யா எம்இ மேம், ஓகே நீங்கள் தான் நான் கொடுத்தேன். சூப்பர். முதல் கொஷின், இன்னைக்கான முதல் கொஷின் சும்மா சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா பிளாக் ஃபுல்லாக, விச் ஐஎன்எஸ்இப் ஹேஸ் பீன் டிகமிஷன்ட் ஆன் 4th June 2021. உங்களுக்கு ரெஃபரல் கோடு வந்து எங்கன்னா ரெஃபரல் கோடு வேணும் அது RAJ28. ஓகே, விச் ஐஎன்எஸ் ஷிப் ஹேஸ் பீன், ஐஎன்எஸ் அப்படின்னா என்னென்னா இந்தியன் நேவல் ஷிப், அதுதான் ஐஎன்எஸ் இந்தியன் நேவல் ஷிப், கோதாவரி ரஞ்சித் சந்தேக் ராணா. இதுக்கான ஆன்சர் இஸ் நோ, இட் இஸ் ஐஎன்எஸ் சந்தேக், ஆப்ஷன் 3 ஓகேங்களா. ஆப்ஷன் 3, எஸ் ஆப்ஷன் 3. யா ஹூ வில் பி த சேர்மன் ஆஃப் கோவா இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ஃபியூச்சர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஹூ வில் பி த சேர்மன் ஆஃப் கோவா இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ஃபியூச்சர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ரீசெண்டாக கோவாவை பற்றி வேறு என்ன பார்த்தோம் அப்படின்னா கோவா வந்து ரேபிஸ் ஃப்ரீ,
ராபிஸ் ஃப்ரீ ஸ்டேட் ஓகேங்களா. ராபிஸ் டே எப்போ அப்படின்னா செப்டம்பர் 28, நம்ம ப்ளஸ் மக்களுக்கு தெரியும் ராபிஸ் டேட் ஓகேங்களா. இதுக்கான ஆன்சர் இஸ் பிரமோத். யா இதுக்கான ஆன்சர் இஸ் பிரமோத் சாவன். வாட் இஸ் இந்தியாஸ் பொசிஷன் இன் த இன்டர்நேஷனல் ஹாக்கிங் ஃபெடரேஷன் வேர்ல்ட் ரேங்கிங்? வாட் இஸ் இந்தியாஸ் பொசிஷன் இன் த இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் ரேங்கிங் மென்ஸில் ஓகேங்களா? இட்ஸ் ஃபார் மென்ஸ் ஓகே. ஏன்னா மென்ஸ் டீம் தான் ரீசெண்டாக டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் அவங்க வந்து பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க. பிரான்ஸ் மெடல் ஆஃப்டர் 41 இயர்ஸ், 41 வருஷம் கழிச்சு. ஆஃப்டர் 41 இயர்ஸ். இது ஆன்சர் இஸ் ஃபோர்த். இதில் ஃபோர்த் இருந்திருக்காங்க அங்கே வரும்போது. கன்னஸ் டே, எஸ் கன்னஸ் டே ஓகேங்களா. ஃபோர்த் நம்ம வந்து ஜெர்மனி கூட தான், நான் டோக்கியோ ஒலிம்பிக் சொல்கிறேன், நம்ம வந்து ஜெர்மனி கூட நம்ம இந்தியா ஜெர்மனிக்கு நடந்துச்சு. நம்ம வந்து 5, அவங்க வந்து 4, நம்ம வந்து பிரான்ஸ் அடித்தோம். இதுவே உமன்ஸ் டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உமன்ஸ் டீம் வந்து 4th, அவங்க வந்து 4th பிரான்ஸ் மெடலுக்கான மேட்ச்சில் தான் தோத்துட்டாங்க அவங்க ஓகேங்களா. ஹூ லான்ச் த சேஜ் போர்ட்டல்? சேஜ் போர்ட்டல் டு அசிஸ்ட் எல்டர்லி பீப்புள். ஹூ லான்ச் த சேஜ் போர்ட்டல் டு அசிஸ்ட் எல்டர்லி பீப்புள்? நரேந்திர மோடி, அமித்ஷா, தவர்சந்த் கெஹ்லோட், ஸ்மிதி இரானி. தேர்ட் ரேங்க் இன் ஆகஸ்ட் ஓகே. ஆன்சர் இஸ் தவர்சந்த் கெஹ்லோட். விச் இந்தியன் ஒலிம்பிக் பவுண்ட் ரெஸ்லர் ஹாஸ் ஃபெயில்டு இஸ் அ டோப் டெஸ்ட்? டோப்பிங் டெஸ்ட்டில் அவர்த்தவர் ஃபெயில் ஆகிட்டார். ஆக்சுவலாக டோப்பிங் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிறது என்னன்னா, நீங்கள் அவங்க வந்து டோப்பிங்கிற மருந்தை எடுத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலாக டோப்பிங்கிற மருந்து வந்து எடுத்துக்கக்கூடாது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு அத்லெட்டாக இருந்தீங்கன்னா டோப்பிங் மருந்து எடுத்துக்கக்கூடாது. எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கள டோப் டெஸ்ட்டில் அனுப்பிடுவாங்க. இப்போ ஒலிம்பிக்ஸில் எந்த கண்ட்ரி வந்து அதிகமாக டோப்பிங் எடுத்து அவங்களோட பேரே மாற்றி விளாண்டாங்கன்னு ஞாபகம் இருக்கா? ஒலிம்பிக்ஸில் வந்து ஒரு கண்ட்ரி வந்து எக்கச்சக்கமான டோப்பிங் எடுத்துருக்காங்க. அதனால் அவங்க கண்ட்ரி வந்து அவங்களோட ஒரிஜினல் பேர்லேயே ஆட முடியாது, அவங்க வந்து வேறு பேரில் தான் ஆடுவாங்க. எந்த கண்ட்ரின்னு தெரியுமா? எஸ் இட் இஸ் ரஷ்யா. இதுக்கான ஆன்சர் இஸ் சுமித் மாலிக். இதுக்கான ஆன்சர் இஸ் ரஷ்யா. ரஷ்யா தான் நிறைய டோப்பிங் எடுத்துக்கிட்டாங்க. அதனால் ஆர்ஓசின்னு நினைக்கிறேன் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணது ரஷ்யன் ஒலிம்பிக் கமிட்டி அப்படின்ற பேரில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க தான் ஃபஸ்ட்டு. செகண்ட் ஒரு கண்ட்ரி. தேர்ட் யார் அப்படின்னா நம்ம தான். தேர்டு வந்து இந்தியா. அதனால தான் ரஷ்யா வந்து ஒலிம்பிக்ஸில் வந்து அவங்க பேரில் விளையாட மாட்டாங்க. ரஷ்யா வந்து ஆர்ஓசின்ற பேரில் விளையாடுவாங்க. அவங்க ஜெயித்தாலுமே அவங்களோட நாட்டோட கொடியை பறக்க விட மாட்டாங்க. இப்போ நீரஜ் சோப்ரா ஃபஸ்ட்டு வந்தபோது நம்ம நாட்டோட கொடி ஜனகணமனகதி பண்ணாங்கல்ல, இதே மாதிரி ஒலிம்பிக்கில் ரஷ்யா ஏதாச்சும் ஃபஸ்ட்டு கோல்டு அடித்தாங்கன்னா அவங்களோட கொடி பறக்க விடப்பட மாட்டாது. வேற கொடி அதுக்கு போல வேணால் பண்ணுவாங்க. ஹூ ஹஸ் பின் அப்பாயிண்டட் த சிஎஃப்ஓ, சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் ஆஃப் கனரா பேங்க்? ஹூ ஹஸ் பின் அப்பாயிண்டட் த சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் ஆஃப் கனரா பேங்க்? எம்எஸ் சர்மா, எம்பி ஜெய்ஸ்வால், டிகே அகர்வால், மஜூம்தர். 6-4 5-4. இதுக்கான ஆன்சர் இஸ் எஸ்கே மஜூம்தர் ஓகேங்களா. எஸ்கே மஜூம்தர். இரானியன் நேவிஸ் லார்ஜஸ்ட் வார்ஷிப் கார்க் ஹஸ் சங்க் இன் விச் கல்ஃப் ஆஃப்டர் எ ஃபயர்? இந்த கப்பல் வந்து மூழ்கிருச்சு, எந்த இடத்துல மூழ்கிச்சு? இரானிய நேவி லார்ஜஸ்ட் வார்ஷிப் ஓகேங்களா, வார்ஷிப் சங்க் இன் விச் கல்ஃப் ஆஃப்டர் எ ஃபயர்? இது சொன்னே நம்மளுக்கு ஒன்று ஞாபகம் வருது. இந்தியாஸ் இண்டிஜினஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர். இண்டிஜினஸ் ஓகேங்களா ஏர்கிராஃப்ட் கேரியர். இப்போ வந்து ரீசெண்டாக அதை வந்து டெஸ்ட் பண்ணாங்க. என்னது இது? அந்த ஷிப்போட பேர் என்ன? இது வந்து இது மாதிரி என்னென்னா, ஒரு கப்பலில் அவங்க வந்து ஏவுகணையை வச்சு தாக்கக்கூடியது. இது வந்து மொத்தம் நம்மள்கிட்ட 2 கப்பல் தான் இருக்குது. அதுவும் ரெண்டில் ஒன்று இப்போ தான் ட்ரையல் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஒன்று உள்ளது வந்து என்னென்னா ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா ஓகேங்களா. எஸ் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா, இது தான் இப்போதைக்கு நம்ம ஆல்ரெடி இருக்குது. இது நம்ம ரஷ்யாக்கிட்ட இருந்து வாங்கணும். இப்போ இருக்கிறது என்னென்னா ஐஎன்எஸ் விக்ராந்த். எல்லாமே விவியில் வருது. நீங்கள் விக்ராந்த் ஆக்டரை கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஐஎன்எஸ் விக்ராந்த் ஓகேங்களா. ஐஎன்எஸ் விக்ராந்த் தான். இது வந்து 75% நம்மளோட பொருட்களே பண்ணுறது. இந்தியாஸ் இண்டிஜினஸ் மீதி 25% தான் வெளில. இது வந்து ரஷ்யாக்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிட்டோம் விக்ரமாதித்யா. இதுக்கான ஆன்சர் இஸ் கல்ஃப் ஆஃப் ஓமன். சஹிதி ஹாஸ் அப்பாயிண்டட் அஸ் த நியூ ஓடிஏ அண்ட் டெஸ்ட் கேப்டன் ஆஃப் விச் கிரிக்கெட் டீம்? ஹஷ்மத்துல்லா ஷஹிதி ஹாஸ் அப்பாயிண்டட் அஸ் த நியூ ஓடிஏ அண்ட் டெஸ்ட் கேப்டன் ஆஃப் விச் கிரிக்கெட் டீம்?
Pakistan, Tajikistan, Nepal, Afghanistan. Pakistan, Tajikistan, Nepal, Afghanistan. The answer is yeah. It is Afghanistan. Afghanistan la oru famous ana player irukkaru. Avaru vandu ICC T20 player of the decade award vaangnaru. T20 player of the decade. அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு நீ தான்ப்பா T20 பெரிய பிளேயரு அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு கொடுத்தாங்க T20 பிளேயர் ஆஃப் த டிகேட். அவர் தான் ரஷீத் கான். ரஷீத் கான் ஓகேங்களா. ஆப்கானிஸ்தான் காபுல். யா விச் ஸ்டேட் ஹேஸ் அனௌன்ஸ் 33% ரிசர்வேஷன் ஃபார் கேர்ள்ஸ் இன் இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் காலேஜஸ். விச் ஸ்டேட் ஹேஸ் அனௌன்ஸ் 33% ரிசர்வேஷன் ஃபார் கேர்ள்ஸ் இன் இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் காலேஜஸ். ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேஷ், பீகார், உத்தராகண்ட். யா சூப்பர். இப்படி ஆன்சர் சொன்னீங்கன்னா கூட ஓகே தான். இதுக்கான ஆன்சர் இஸ் பீகார். ஓகேங்களா. ரீசெண்டாக இன்னொரு ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். எந்த ஸ்டேட் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்களே டிரான்ஸ்ஜெண்டருக்கு 1% ரிசர்வேஷன் கொடுத்தாங்க. விச் ஸ்டேட் ஹேஸ் ரீசென்ட்லி அனௌன்ஸ்டு 1% ரிசர்வேஷன் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். ரிசர்வேஷன் எந்த ஸ்டேட் கொடுத்தாங்க டிரான்ஸ்ஜெண்டருக்கு 1% ரிசர்வேஷன்? எஸ், இட் இஸ் கர்நாடகா. கர்நாடகா ஓகேங்களா. கர்நாடகா. அப்படியே இதுலேருந்து இன்னொரு கொஸ்டின் வருது அப்படின்னா, எந்த ஸ்டேட் வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து நீங்கள் 4th வந்து ஆஃபர்லியோட முடிச்சிட்டிங்க. ஆ சாரி சார், இது வந்து நம்ம நியூ எஜுகேஷன் பாலிசி. டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து நீங்கள் எப்போ வேணால் எந்த வயசில் வேணால் உங்களோட விட்டு போன எஜுகேஷன் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொன்னது எந்த ஸ்டேட்டு? நீங்கள் வந்து படிச்சுட்டே இருக்கீங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணால் உங்களோட படிப்பை கண்டினியூ பண்ணலாம், எந்த வயசில் வேணால் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொன்னது எந்த ஸ்டேட்? நான் சொல்கிற கொஸ்டின் புரியுதா? நீங்கள் வந்து இப்போ 10th வரைக்கும் படிச்சுட்டாங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், அதுக்கப்புறம் அவங்களால் படிக்க முடியல, விட்டாங்க. ஒரு 40 வயசு அடித்து திரும்பி அவங்க படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க திரும்பி காலேஜ் எது வேணால் படிக்கலாம், எவ்வளோ நாள் வேணால் படிக்கலாம். அது சொன்னது யார் அப்படின்னா, இட் இஸ் கேரளா. யா கேரளா. எஸ் ஜாக்ஸ் பரோ சார். எஸ் 1500 மகாராஷ்டிரா. ஓகே சூப்பர். அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி லான்ச்சிய விண்டோ த க்ரீன் கோல்டு கலெக்ஷன் ஃபார் விச் ப்ராடக்ட்ஸ். க்ரீன் கோல்டு கலெக்ஷன் ஃபார் விச் ப்ராடக்ட். அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி லான்ச்சிய விண்டோ க்ரீன் கோல்டு கலெக்ஷன் ஃபார் விச் ப்ராடக்ட்ஸ். டெய்ரி ப்ராடக்ட்ஸ், பேம்போ, கார்ன் ப்ராடக்ட்ஸ், ஹாக்ஸ் ப்ராடக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு இம்ப்ளிமெண்ட் த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இஸ் கர்நாடகா. சூப்பர். இதன் ஆன்சர் இஸ் பேம்பூ. பேம்பூ ப்ராடக்ட்ஸ். The Reserve Bank has cut the GDP growth forecast for financial year 2021-2022 to how much percent? Bamboo industry. Sam super. The Reserve Bank has cut the GDP gross domestic product forecast for financial year 2021 to how much percentage? ரீசெண்டாக ஒரு ஆர்பிஐ கவர்னரை ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. யார் அவர் ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணாங்க? யாரை பண்ணாங்க? ஆர்பிஐயோட டெபுட்டி கவர்னர் ஒருத்தவரை ரீ அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. ஆர்பிஐயோட கவர்னர் யார்? அவர் எத்தனாவது கவர்னர்? எஸ் சூப்பர். எம் கே ஜெயின். அவர் எத்தனாவது கவர்னர்? 9.5%. சக்தி ஆனந்ததாஸ். சக்தி ஆனந்ததாஸ் 25th கவர்னர். ஓகேங்களா. அவர் வந்து 25th கவர்னர். நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஸ்டாலின் இருக்கார்ல சிஎம், தமிழ்நாட்டு சிஎம் ஸ்டாலின் வந்து 23rd சிஎம். கர்நாடகா சிஎம் வந்து, கர்நாடகா சிஎம் யார்? பொம்மை. கர்நாடகா சிஎம் எடையூரப்பா ரிசைன் பண்ணதுக்கப்புறம் பொம்மை வந்தார்ல, பொம்மை. பொம்மை எத்தனாவது சிஎம்னா, பொம்மையும் 23rd. ஓகேங்களா. பொம்மையும் 23rd. எஸ். இவர் வந்து 25th. இப்போ ரீசெண்டாக மானிட்டரி பாலிசிஸ் வந்து ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க, அதனால் பெருசாக சேஞ்சஸ் இல்லை. சிஆர்ஆர் வண்டி எவ்வளோன்னு சும்மா சொல்லுங்கள். சிஆர்ஆர் 4%. ஓகேங்களா. இதுமாதிரி பெருசாக சேஞ்ச் பண்ணல மானிட்டரி பாலிசிஸ். நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சைன்ட மஹேந்திரா டெலிஃபோனிக்ஸ் டு ப்ரொக்யூர் ஹவு மெனி ஏர்போர்ட் சர்வேலன்ஸ் ரேடார். யா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சைன்டு வித் மஹேந்திராஸ் டெலிஃபோனிக்ஸ் ப்ரொக்யூர் ஹவு மெனி ஏர்போர்ட் சர்வேலன்ஸ் ரேடார்ஸ்? 9, 11, 15, 19 ரேடார்ஸ். த ஆன்சர் இஸ் 11 ரேடார்ஸ். ஓகேங்களா. 11 ரேடார்ஸ். டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ரீசெண்டாக ஒரு போர்ட்டல் ஒன்று லான்ச் பண்ணாங்க. என்ன போர்ட்டல் லான்ச் பண்ணாங்க? அடுத்தது இவங்க ஒரு மேகசின் ஒன்று லான்ச் பண்ணாங்க. என்ன மேகசின் லான்ச் பண்ணாங்க?
இவங்க என்ன போர்ட்டல் லான்ச் பண்ணாங்க, என்ன மேகசின் லான்ச் பண்ணாங்க. ஓகே, இவங்க லான்ச் பண்ண போர்ட்டல் வந்து ஸ்ரீஜன் போர்ட்டல், ஸ்ரீஜன் போர்ட்டல். ஓகேங்களா, இவங்க லான்ச் பண்ண போர்ட்டல் வந்து ஸ்ரீஜன் போர்ட்டல். அடுத்தது இவங்களோட மேகசின் வந்து சேகத் ஓபிடி, அதுவும் உண்டு. சேகத் ஓபிடி அதுவும் உண்டு, சேகத் ஓபிடி அது உண்டு, ஸ்ரீஜன் போர்ட்டல், அப்புறம் ஷௌரியவான் அப்படின்றது தான் இவங்க லான்ச் பண்ண மேகசினோட பேர். ஓகேங்களா, ரெண்டுமே உண்டு போர்ட்டல். கேரளா ஹாஸ் அனௌன்ஸ்ட் எ ஸ்பெஷல் கோவிட் பேக்கேஜ் ஒர்த் ஹவு மச் இன் த ஃபர்ஸ்ட் பட்ஜெட். கேரளா ஹாஸ் அனௌன்ஸ்ட் எ ஸ்பெஷல் கோவிட் பேக்கேஜ் ஒர்த் ஹவு மச் இன் த ஃபர்ஸ்ட் பட்ஜெட். ஓகேங்களா, இப்போ இதுலேருந்து உங்களுக்கு இன்னொரு ஒரு கொஸ்டின் ஞாபகம் வரணும். என்ன அப்படின்னா, கேரளா வந்து வேர்ல்டு பேங்க்கு கிட்டேருந்து ஒரு அமௌண்ட் வாங்கினாங்க. எதுக்காக அப்படின்னா, எங்களுக்கு வந்து இப்போ டிசாஸ்டர் ஏதாச்சும் வந்துருச்சு அப்படின்னா, அதை மாதிரி சமயத்துலேருந்து நாங்கள் எங்களை ப்ரிவெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக வேர்ல்டு பேங்க் கிட்டேருந்து கேரளா ஒரு அமௌண்ட் வாங்கினாங்க. அது எவ்வளோ அமௌண்ட்டு? ஓகே, இதுக்கான அமௌண்ட், எஸ் இதுக்கான அமௌண்ட் இஸ் 20,000 crores. இது எவ்வளோ கேரளா வேர்ல்டு பேங்க் டிசாஸ்டர்லேருந்து வாங்கினதுக்கு எவ்வளோ? எஸ் சூப்பர் ஜாக்ஸ் பெரோ, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. யா ஜெயஹரி, $125 million. தப்பாக போனீங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தானே தப்பு பண்ணுறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தப்பாக இருந்தால் இருந்துட்டு போகுது. $125 million. ஓகேங்களா, அப்புறம் ரீசெண்டாக கேரளாவை பற்றி என்ன படுத்தோம், புக்கெல்லாம் வந்து வீட்டுக்கே கொடுக்குறாங்கல்ல, புக்கெல்லாம் வந்து வீட்டுக்கே கொடுக்குறாங்களே, நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களே, அந்த எந்த ஏரியாவில் அது? புக்கெல்லாம் வந்து வீட்டிலே கொடுப்பாங்களே, நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லி. லைப்ரரி, லைப்ரரி புக்ஸ்லாம் வீட்லேயே கொடுப்பாங்களே, ஞாபகம் இல்லையா? எர்ணாகுளம்மா, எர்ணாகுளம். இப்போ எப்படி தமிழ்நாடு இந்த மாதிரி ஒன்று பண்ணாங்க, தமிழ்நாடு வந்து என்னென்னா மெடிசன் ஃபெசிலிட்டிஸ் வந்து வீட்டுக்கே வந்து கொடுப்பாங்க. இது வந்து தமிழ்நாடு மெடிசன். என் புக்கெல்லாம் வந்து வீட்டிலே கொடுக்கறது வந்து இது எர்ணாகுளம். அது வந்து ஒரு வில்லேஜே புக்கு வில்லேஜ்னு சொல்லுது, அதுதான் நீங்கள் சொல்கிறது பெரும்குளம். புக்கே வில்லேஜ் புக்கு அப்படி வில்லேஜ் அப்படின்னு சொன்னது வந்து ரெண்டு சொல்லுவாங்க. ஒன்று வந்து வீட்டுக்கே வந்து புக்கு வர்றது எர்ணாகுளம், வில்லேஜ் அந்த புக்கில் உள்ள அந்த வில்லேஜில் உள்ள எல்லாருமே படிக்கிறது வந்து பெரும்குளம். பெரும்குளம் குழப்பிக்காதீங்க, ஓகேங்களா, பெரும்குளம். மக்களை தேடி மருத்துவம், எஸ் இது என்னென்னா மக்களை தேடி மருத்துவம், வீட்டுக்கே வந்து டாக்டர் வந்து பார்க்குறது, மக்களை தேடி மருத்துவம். இதுக்கு எவ்வளோ கோடி ஒதுக்கியிருக்காங்க, எவ்வளோ க்ரோர்ஸ் ஒதுக்கியிருக்காங்க, ஞாபகம் இருக்கா? மக்களை தேடி மருத்துவம். இதுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க, அந்த அமௌண்ட் நேர்காச்சும் ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள். நான் 250 crores எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஓகேங்களா, ஞாபகம் வச்சு யாருக்காச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள், எனக்கு ஞாபகம் இல்லை. 100 towers will be set up in which state are you intended to improve mobile network services? 250 crores தானா, ஓகே. 100 towers will be set up in which state or union territory to improve the mobile network services? Ladakh, Sikkim, Jammu and Kashmir, Delhi. It is Ladakh, okayங்களா? Ladakh. லடாக்கை பற்றி நம்ம வேறு என்ன பார்க்கணும்னா நிறைய பார்த்துருப்போம். நம்ம பட்ஜெட்டில் லடாக்கில் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஒன்று வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கட்டுறதுக்காக எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருந்தாங்க? சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கட்டுறதுக்காக எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க, அது எவ்வளோன்னு சொல்லுங்கள். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கட்டுறதுக்காக அங்கே ஒதுக்கப்பட்ட அமௌண்ட் வந்து 750 crores. 750 crores, இது வந்து யூனியன் பட்ஜெட்டில் சொல்லியிருப்பாங்க, பட்ஜெட் குஷின் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, ஓகேங்களா, 750 crores, ஞாபகம் வச்சுக்கணும். யூனியன் கேபினட் ஹாஸ் அப்ரூவ்ட் MOU பிட்வீன் இந்தியா அண்ட் அர்ஜென்டினா இன் த ஃபீல்ட் ஆஃப் 100% ஆர்கானிக் இன் 2025 வித் சிக்கிம். யூனியன் கேபினட் ஹாஸ் அப்ரூவ்ட் MOU பிட்வீன் இந்தியா அண்ட் அர்ஜென்டினா இன் த ஃபீல்ட் ஆஃப், எந்த ஃபீல்டில்? ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மினரல் ரிசோர்ஸஸ், ஓஷனோகிராஃபி. இதுக்கான ஆன்சர் இஸ் யா மினரல் ரிசோர்ஸஸ், அர்ஜென்டினா. அர்ஜென்டினாவும் இந்தியாவும், ஓகேங்களா. ஹூ ஹாஸ் பீன் ரீ அப்பாயிண்டட் அஸ் த MD அண்ட் CEO ஆஃப் RBL பேங்க்? ஹூ ஹாஸ் பீன் ரீஅப்பாயிண்டட் அஸ் த MD அண்ட் CEO ஆஃப் RBL பேங்க், ஓகேங்களா, யா அமிதாப் சௌத்ரி, ஆதித்ய பூரி, விஸ்வேஸ்வர் அஜூஜா, சஞ்சீவ் சதா. ஆன்சர் இஸ் விஸ்வேஸ்வர் அஜூஜா. இப்போ இதே மாதிரி இன்னொரு அஜூஜா இருக்காரு, யார் அவர் ஞாபகம் இருக்கா? இவர் வந்து RBL பேங்கோட MD அண்ட் CEO,
விஸ்வேஸ்வர் அஜுஜா. இதே மாதிரி இன்னொரு அஜுஜா இருக்கார், யார் அவர், யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் சிபிஎஸ்இ, சேர்மன் ஆஃப் சிபிஎஸ்இ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், அவர் யார் அப்படின்னா மனோஜ், மனோஜ் அஜுஜா. அவர் வந்து மனோஜ் அஜுஜா, இவர் வந்து விஸ்வேஸ்வர் அஜுஜா. ஓகேங்களா, இதுதான் அந்த அஜுஜா பிரதர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் வேற வேற ஹூ ஹாஸ் வின் த இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் 2021? ஹூ ஹாஸ் வின் த இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் 2021? சல்மான் ருஷித், டேவிட் டியோ, ஷிவ்கெரா, சசி தரூர். எஸ் டேவிட் டியோ. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வொக்காபுலரி இன்க்ரீஸ் பண்ணணும், உங்களுக்கு வந்து புது புது வொக்காபுலரிலாம் யாரை யாரை ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சசி தரூர் இருக்கார்ல, இவரை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, இவர் வந்து இவர் யூஸ் பண்ணுற வொக்காபுலரிஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து வொக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, வேர்ட் ஃபார் மெடிசி படித்து முடிச்சிட்டீங்க, அந்த புக்கை படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இவரை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிறைய புது புது வொக்காபுலரிஸ் தெரிஞ்சுக்கலாம். இது சசி தரூர். ஆனால் இந்த இந்த வின்னர் யார் அப்படின்னா டேவிட் டியோப். ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த வேர்ல்ட் பேங்க் எஜுகேஷன் அட்வைசர்? Who has been appointed as the World Bank Education Advisor? Ranjit Singha, Disale, Savendra, Harshavardhan, Narendra Modi. The answer is Ranjit Disale. Okay, Ranjit. Yeah, Bombay. Okay. Central government aims for how much percentage ethanol blending in petrol by 2023? ஏன்னா பெட்ரோல் வந்து நம்ம வெளிநாட்டிலேருந்து தான் வாங்குகிறோம். ஓகேங்களா, வெளிநாட்டுக்கிட்டேருந்து வாங்கும்போது அவன் ஒரு டேக்ஸ் போடுறான், எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லி அவன் ஒரு டேக்ஸ் போடுறான். அடுத்தது இம்போர்ட் டியூட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று போடுறோம். அப்புறம் வேட்டு போடுறோம், அப்புறம் செஸ் போடுறோம், சர்சார்ஜ் போடுறோம்னு சொல்லி எக்கச்சக்க டேக்ஸ் போடுறோம். அதனால் இதை வந்து இதில் கொஞ்சம் எத்தனால கலந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் விலையை குறைச்சிக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர்லியர் இட் வாஸ் 2025, நவ் இட் இஸ் 20%. அதாவது 2023, முன்னாடி 2025க்கு தான் நீங்கள் 20% பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, இப்போ நீங்கள் 2023லேயே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, இப்போது எத்தனால் ஓகேவா? இப்போது இதுக்கு பதிலாக பேட்ரி கார்ஸ் வருது, பேட்ரி கார்ஸ், பேட்ரி கார்ஸு, பேட்ரி வெஹிக்கிள்ஸ். ஓகேங்களா, அதுக்கு வந்து இந்தியாஸ் ஃபஸ்ட்டு லித்தியம் ரிஃபைனரி, லித்தியம் ரிஃபைனரி வந்து எங்கே கொண்டு வராங்க? இந்தியாஸ் ஃபஸ்ட்டு லித்தியம் ரிஃபைனரி. லித்தியம் தான் பேட்ரி கார்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறது. இது இந்த லித்தியம் ரிஃபைனரி எந்த ஸ்டேட்டில் வருது? லித்தியம் ரிஃபைனரி யாருக்காச்சும் எந்த ஸ்டேட் ஞாபகம் இருக்கா? லித்தியம் ரிஃபைனரி, எஸ் ஜெய் ஹரி, சூப்பர். இது எங்கே வருது அப்படின்னா குஜராத். நல்ல ஸ்கீம்லாம் அங்கே தானே வரும் அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. ஓகே, எஸ் குஜராத், எஸ் கரெக்ட். இந்தியா லித்தியம் ரிஃபைனரி, இந்த லித்தியமை வச்சு தான் அவங்க வந்து பேட்டரி கார்ஸ் அண்ட் டெஸ்லா மாதிரியான ஆட்டோமேட்டிக் கார்ஸ் அது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு உதவுறது. இதுனா லித்தியம். விச் சிட்டி ஹாஸ் டாப்டு இன் த ஏர் ஐஎன்சி குளோபல் சிட்டி இண்டெக்ஸ்? Which city has topped in the Air INC Global City Index? Mumbai, Manama, Shanghai, Mombasa. Mumbai, Manama, Shanghai, Mombasa. The answer is Manama. Yes. Manama. Freedom fighter Kalyanan Kounder passed away. He was jointly in which party? அவர் எந்த பார்ட்டியை சேர்ந்தவர்? ஃப்ரீடம் ஃபைட்டர் காளியண்ணன் கவுண்டர் பாஸ்ட் அவே, ஹி வாஸ் ஜாயின்ட் இன் அ விச் பார்ட்டி? சிபிஐ, ஐஎன்சி, பிஜேபி, சிபிஐஎம். ஆன்சர் இஸ் ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஓகேங்களா, ஐஎன்சினா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். வேலிடிட்டி ஆஃப் த டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட் ஹாஸ் பின் எக்ஸ்டெண்டட் ஃப்ரம் 7 இயர்ஸ் டு எவ்வளோ? நீங்கள் டெட் எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த மார்க்ஸ் வந்து எது வரைக்கும் செல்லுபடி ஆகும் அப்படின்றது நினைக்கிறேன். 7 இயர்ஸ்லேருந்து எவ்வளோ வரைக்கும்? இப்போ முன்னாடி 7 இயர்ஸ் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு? எஸ் இப்போ வந்து எவ்வளோனா லைஃப் டைம். நீங்கள் ஒரு வாட்டி எழுதி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் அதை லைஃப் டைமுக்கு காமிச்சிக்கலாம். ஆனால் அந்த அடுத்த வாட்டி எழுதுகிறவங்க, நீங்கள் இப்போ வந்து 40 மார்க் எடுத்தால் நாற்பது தான் கட் ஆஃபு, நீங்கள் வந்து ஒரு 60 எடுத்துட்டீங்க, ஆனால் அடுத்த வாட்டி அவன் எழுதும்போது 60க்கு மேலே வச்சுருந்தான்னா நம்மளால் எடுக்க முடியாது. அதனால் ஆனால் இந்த 60 கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதே காமிச்சிக்கலாம். 60 கம்மியாச்சுன்னா நீங்கள் இதே காமிச்சு அடுத்த வாட்டி டெட் எக்ஸாம் எழுதாமல் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்து இதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களோட 12th மார்க் மாதிரி இன்ஜினியரிங் சேர்றதுக்கு. விச் ரிவர் ப்ராஜெக்ட் இன் குஜராத் ஹாஸ் பீன் அப்ரூவ்டு பை என்ஜிடி?
which river project in Gujarat has been approved by NGT? National Green Tribunal, Narmada, Godavari, Vishwamitri, Tapi. The answer is Vishwamitri. The answer is Vishwamitri. Rabda Muhim campaign has been implemented in which state? Rabda Muhim campaign has been implemented in which state? Punjab, Haryana, Uttarakhand, Rajasthan. Rabda Muhim campaign has been implemented in which state? Punjab, Haryana, Uttarakhand, Rajasthan. The answer is Punjab. The answer is Punjab. Narendra Singh Tomar has inaugurated India's best mega food park. Narendra Singh Tomar has inaugurated India's best mega food park. Odisha, Chhattisgarh, Jharkhand, Andhra Pradesh. ஓகேங்களா, இப்போ வந்து இந்த கொஷின் எல்லாமே மெகா ஃபுட் பார்க் பற்றின்னு சொல்லியிருக்காங்க. நான் மெகா ஃபுட் பார்க்லேருந்து நான் சில கொஷின் கேட்குறேன். இந்தியாஸ் ஃபஸ்ட் மெகா ஃபுட் பார்க் எங்கே வந்துச்சு? இந்தியாஸ் ஃபஸ்ட்டு மெகா ஃபுட் பார்க் எங்கே வந்துச்சு? மெகா ஃபுட் பார்க் எங்கே வந்துச்சு? ஓகேங்களா, அடுத்தது வந்து எந்த கண்ட்ரி, ஒரு கண்ட்ரி வந்து, ஒரு கண்ட்ரி வந்து குஜராத்தில் மெகா ஃபுட் பார்க் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. எந்த கண்ட்ரி அதை ஓப்பன் பண்ணுறாங்க? குஜராத்தில் ஒரு கண்ட்ரி வந்து மெகா ஃபுட் பார்க் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. எங்கே ஓப்பன் பண்ணுறாங்க? இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மெகா ஃபுட் பார்க் கம்ஸ் இன் பாலக்காடு, கேரளா. கேரளா கண்ட்ரிஸ், எந்த கண்ட்ரி வந்து குஜராத்தில் மெகா ஃபுட் பார்க் பண்ணுறாங்கன்னா, எஸ் இட் இஸ் இட்டாலி. இட்டாலி பேர்லேயே இட்டாலினா இட்லி அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்லி கடை வந்து குஜராத்தில் போடுறாங்க. இட்லி கடை வந்து குஜராத்தில் போடுறாங்க. எஃப்ஏஓ ஃபுட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குனாலுமே இட்டாலி ரோம். ஓகேங்களா, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கனாலுமே இட்டாலி ரோம். ஃபுட்டுன்னு வர்றது எல்லாமே ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்காவாசி இட்டாலியில் தான் இருக்கும். நபார்டு ஹேஸ் அப்ரூவ்டு டாலர், சார் டாலரில் அமௌண்ட் 254 crore ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்ட்ஸ் இன் விச் ஸ்டேட். நபார்டு ஹேஸ் அப்ரூவ்டு 254 crores ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்ட்ஸ் இன் விச் ஸ்டேட்? வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், ஒடிசா, சத்தீஸ்கர். வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், ஒடிசா, சத்தீஸ்கர். இதுக்கான ஆன்சர் இஸ் ஒடிசா. ஒடிசா நவீன் பட்நாயக், சிந்தலா. நபார்டோட சேர்மன் யாருன்னா சிந்தலா. Which state or union territory governor has launched the YONTAP scheme? YONTAP scheme அப்படின்னா என்னன்னா, படிக்கிறவங்களுக்கு டேப் கொடுக்கறது, யங் பீப்புள்ஸுக்கு படிக்கிறதுக்கு டேப் கொடுக்கறது தான் YONTAP scheme. புதுச்சேரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர், டெல்லி, லடாக். The answer is லடாக். ஓகேங்களா, லடாக். லடாக்கில் மொத்தம் ரெண்டே ரெண்டு டிஸ்ட்ரிக் தான் இருக்குது. ரெண்டே ரெண்டு டிஸ்ட்ரிக், ஒன்று வந்து லே, இன்னொன்று என்னது? லடாக்கில் மட்டும் ரெண்டே ரெண்டு டிஸ்ட்ரிக் தான் இருக்குது. என்னது லே அண்டு என்னன்னு சொல்லுங்கள். ஃபேமஸ் தெலுங்கு ஸ்டோரி ரைட்டர் கலிப்பட்டினம் ராமாராவ் பாஸ்ட் அவே. ஹிஸ் நேம் இஸ், ஹிஸ் நிக் நேம் இஸ் கார்கில் அண்ட் லே. யாருமே சொல்லியோ? கார்கில், கார்கில் அண்ட் லே, இது ரெண்டும் தான் அங்கே உள்ள ரெண்டே ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ஸ். யா கார்கில், எஸ் சங்கீதா மேம். கண்மு, இது ஆன்சர் இஸ் கரா மாஸ்டர். ஓகேங்களா, கரா மாஸ்டர். விச் இன்ஸ்டியூட் ஹாஸ் டெவலப்ட் அன் ஆம்ஃபிபோ ஆம்ஃபோ டெரிசின் பி ஓரல் டேப்லெட்ஸ்? ஓரல் அப்படின்றது என்னென்னா வாய் வழியாக போகிறது, டேப்லெட்ஸ்னாலே அதுக்கப்புறம் இது வந்துடும், டேப்லெட்ஸ். இது எதுக்காக அப்படின்னா, கோவிடுக்கான ப்ரிகாஷனாக போகிற மாத்திரம் நினைக்கிறேன் இது. நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தேன்னா, இஃப் ஐ எம் ராங் ப்ளீஸ் கரெக்ட் மீ. ஓகே, விச் இன்ஸ்டியூட் ஹாஸ் டெவலப்ட் த ஆம்ஃபோ டெராசின் பி ஓரல் டேப்லெட்ஸ்? ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி ஹைதராபாத், ஐஐடி பாம்பே, ஐஐடி கரக்பூர். ஆன்சர் இஸ் ஐஐடி ஹைதராபாத். ஓகேங்களா, ஆன்சர் இஸ் ஐஐடி ஹைதராபாத். Which bank has become the first in Asia Pacific to offer a Swift GPI instant facility? Which bank has become the first in Asia Pacific to offer a Swift GPI instant facility? HDFC Bank, Axis Bank, Fino Bank, ICICI Bank. Answer is ICICI Bank. ICICI Bank oda MD and CEO yaaru?
இவங்களோட சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் ஆவார் சிஎஃப்ஓ ரைட் எஸ் ஐசிஐசிஐ பேங்க் சந்தீப் பக்ஷி இவர் வந்து சந்தீப் பாத்ரா ஓகேங்களா இவர் வந்து சந்தீப் பாத்ரா இதே மாதிரியே இன்னொருத்தவர் சந்தீப் கட்டாரியா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் யார் தெரியுமா சந்தீப் கட்டாரியா அவர் யார்னா பேட்டா இருக்குல்ல பேட்டாவோட குளோபல் பேட்டாவோட சேர்மன் சந்தீப் கட்டாரியா பேட்டா செருப்போ இல்லை ஷூவோ கட்டையாக இருக்கும் கட்டையில் செஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா சந்தீப் கட்டாரியா யா பேட்டா ஹெட் எஸ் குளோபலி ஃபஸ்ட் இந்தியாவுக்கு இருந்தார் இப்போ குளோபலாக மாறிட்டார் விச் நேஷன் ஹேஸ் அலவுடு கப்புள்ஸ் டு ஹாவ் அ த்ரீ சில்ட்ரன் இட்ஸ் டூ சைல்டு பாலிசி முன்னாடி இந்த கண்ட்ரியில் வந்து ரெண்டு சில்ட்ரன் தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குன்னு இப்போ வந்து பாப்புலேஷன் குறைய ஆரம்பிச்சதால த்ரீ சில்ட்ரன் பாலிசி சொல்லியிருக்காங்க எந்த கண்ட்ரி அது யா இட் இஸ் நான் அதர் தேன் பாப்புலேஷனில் நம்ம ரோனில் இருக்கிறது யாருன்னா சைனா ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து சைனா இது எல்லாருக்குமே தெரியும் செகண்ட் இயர் இதுவும் எல்லாருக்குமே தெரியும் இந்தியா தேர்டு இது நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் என் கிளாஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தேர்ட் இயர் எனி கெஸ்ஸஸ் அப்புறம் இன்னொரு ஒரு வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னா உத்தரப்பிரதேசம் இருக்குல்ல உத்தரப்பிரதேசம் தான் இந்தியாவிலே அதிகமான மக்கள் தொகைன்னு தெரியும் உத்தரப்பிரதேசம் மட்டும் நீங்கள் வந்து ஒரு தனி நேஷ்னாலிட்டி ஒரு நேஷ்னல் தனி நாடாக அறிவிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்களோட இது வந்து எவ்வளோ இருக்கும் தெரியுமா அவங்களோட ரேங்க் என்னவாக இருக்கும் தெரியுமா யா எல்லாருமே நிறைய பேர் வந்து ரஷ்யா சொல்லுவீங்க ரஷ்யா இல்லை தேர்ட் இயர்னா இஸ் யூஎஸ்ஏ தேர்டு வந்து யூஎஸ்ஏ இப்போ வந்து இது மாதிரி இப்போ உத்தரப்பிரதேசம் மட்டும் நீங்கள் வந்து ஒரு தனி நாடுப்பா நீங்கள் வந்து தனி நாடை வச்சு உங்களோட பாப்புலேஷனை வச்சு கணக்கெடுத்தாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசம் வந்து ஃபிஃப்த்து நம்பர் ஒன் ஃபிஃப்த்து பாப்புலேஷனில் யூபி மட்டும் தனியாக எடுத்து நீங்கள் ஒரு நாடு இது சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து பாப்புலேஷனில் அஞ்சாவது ஓகேங்களா அவ்வளோ மக்கள் தொகை உத்தரப்பிரதேசில் இருக்காங்க இதையும் சும்மா தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறது ஓகே எஸ் யூஎஸ்ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் Which state government has announced the Mukhya Mantri Shishu Seva Achoni scheme? Which state government announced the Mukhya Mantri Shishu Seva Achoni scheme? The answer is Assam. Which bank has launched the three loan scheme? Chiksha, Jeevanareka, Suraksha. பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்தியன் பேங்க் கனரா பேங்க் ஆக்சிஸ் பேங்க் ஓகே யா சகுந்தலா தேவி மேம் இதுக்கான ஆன்சர் இஸ் யா இட் இஸ் கனரா பேங்க் இட் இஸ் கனரா பேங்க் விச் இந்தியன் கோஸ்ட் கார்டு ஆஃப்ஷோர் பெட்ரோல் வெசல் ஓபிவி ஹேஸ் கமிஷன்ட் பை சேவாக் சஜ்யோக் சஜாக் சர்த்தி அப்படியே என்ன பண்ணுறீங்களா மக்களே எல்லாருமே 5:30 இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் செஷனில் அதாவது ஃப்ரீ செஷனில் அண்ணா அகாடமியில் ஃப்ரீ செஷனில் இன்றைக்கி வந்து ஜூன் மந்தோட டாபிக் வைஸ் குவிஸ் போகுது அதுக்கும் வந்துடுங்க ஓகேங்களா டாபிக் வைஸ் குவிஸ் எப்படி சொல்கிறேன்னா அப்பாயின்மெண்ட்ஸ்னால் எல்லா அப்பாயின்மெண்ட்ஸும் இருக்கும் அடுத்து வந்து ஸ்கீம்ஸ்னால் எல்லா ஸ்கீம்ஸும் இருக்கும் ஸ்போர்ட்ஸ் நியூஸ்னால் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாமே இருக்கும் இது முடிஞ்சிடுச்சு ஸ்போர்ட்ஸ் நியூஸு ஓகேங்களா இது மாதிரி தனித்தனியாக அப்பாயின்மெண்ட்ஸு ஸ்கீம்ஸு பேங்கிங் நியூஸு நேஷ்னல் நியூஸு அடுத்தது வந்து ஸ்டேட் நியூஸ் இது மாதிரி தனித்தனியாக பிரித்து இருக்கும் அதுக்கான செஷன் வந்து 5:30 ஓகேங்களா மறக்காமல் எல்லோரும் அங்கேயே வந்துடுங்க என் பேர் வந்து ராஜ்குமார் ஆறுன்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஓகேங்களா இதே முடிஞ்சு தான் இருக்கும் அங்கே கொஞ்சம் வெள்ளையாக இருப்பேன் ஏன்னா போட்டோ அடிச்சிருப்பேன் அதுக்கு வந்துடுங்க ஓகே 6th பேட்ச் ஆஃப் ரஃபேல் ஏர்க்ராஃப்ட் லேண்டட் இன் இந்தியா த 6th பேட்ச் கம்ப்ரஸர்ஸ் ஹவு மணி ரஃபேல் ஏர்க்ராஃப்ட் 2 Rafael, 3 Rafael, 4th Rafael, 4 Rafael, 5 Rafaels. The answer is 3. Which state will include disaster and pandemic management in the school and college curriculum? Which state will include disaster and pandemic management in the school and college curriculum? Odisha, Jharkhand, West Bengal, Bihar. The answer is
Odisha. Yeah, the answer is Odisha. Yes, ma'am. Which state passed an order to set up the 30 skill development colleges and one university? Which state passed an order for set up 30 skill development colleges and one university? Telangana, Andhra Pradesh, Tamil Nadu, Karnataka. Answer is yes. The answer is Andhra Pradesh. Who has launched the DGNCC mobile training app 2.0? Sanjit Verma, Ajay Kumar, Ajit Rajnath Singh. The answer is Ajay Kumar. Yeah. The answer is Ajay Kumar. Who has inaugurated the second floating JT in Old Goa? Rajnath Singh, Narendra Singh, Manshukh Mandaviya, Sanjit Kumar. You can answer is Manshukh Mandaviya. Which organization has organized a state fast defender 21 war games exercise in Europe? United Nations, North Atlantic Treaty Organization, SARC, BRICS. The answer is NATO, North Atlantic Treaty Organization, NATO. Who wrote the book titled 1232 Kilometers? Amit Tripathi, Vinod Kapri, Chetan Bhagwat, Vikram Seth. Amit Tripathi, Vinod Kapri, Chetan Bhagwat, Vikram Seth. The answer is Vinod Kapri. Who wrote the book titled Star Gazing, The Player in My Life? Sunil Gavaskar, Anil Kumble, Ravi Shastri, Rahul Dravid. Who wrote the book titled Star Gazing, The Players in My Life? Sunil Gavaskar, Anil Kumble, Ravi Shastri, Rahul Dravid. The answer is Ravi Shastri. Ravi Shastri yaar abdina Indian team oda head coach. Indian men's team oda head coach da Ravi Shastri. Okay, ingla, Believe abdindra book ezhundathu yaar? Believe. அப்படின்ற புக்கை எழுதினது யார்? பிலீவ். அவர் ஒரு கிரிக்கெட் வீரர். பிலீவ் அப்படின்ற புக்கை எழுதினது யார் அப்படின்னா சுனில் கவா, சுரேஷ் ரைனா. ஒன்றுன்ற அந்த ஒன்றை பார்த்துட்டு அப்படியே கண்ணாங்க போயிடுச்சு. சுரேஷ் ரைனா, ஓகேங்களா? பிலீவ் அப்படின்ற புக்கை எழுதினது யார்னா சுரேஷ் ரைனா. எஸ். ஹூ ஹேஸ் ஆத்தர்ட் ஏ புக் நியூ டைட்டில்டு சவர்கர் ஏ கண்டஸ்டட் லீகசி? சஞ்சீவ் சன்யால், விக்ரம் சேத், சல்மான் ருஷித், விக்ரம் சம்பத். The answer is Vikram Sampath. Who has been announced the new interim president of Mali? Keitia, Nadav, Mokhtar Asmi Goita. Asmi Goita. The answer is Asmi Goita. Which state has increased the punishment for hospitals charging an excessive fee? இந்த கோவிட் சமயத்தில் அதிகமான ஸ்டேட்டில் வந்து அதிகமான காசு வாங்குறாங்க, அதை வந்து பனிஷ் பண்ணுறாங்க. எந்த ஸ்டேட்டில்? ஒடிசா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ். த ஆன்சர் இஸ் ஆந்திர பிரதேஷ். ஓகேங்களா? அகைன் த ஆந்திர சிஎம் இஸ் ஜெகன் அண்ணா. ஜெகன் அண்ணா சிஎம் ஸ்காட்ச் அவார்டு வாங்கியிருக்காரு. ஜெகன் அண்ணா, ஜெகன் அண்ணா சிஎம் ஸ்காட்ச் அவார்டு. ஓகேங்களா? இன்றைக்கி மறக்காமல் எல்லாருமே 5:30 ஜூன் மந்த்தை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜூன் மந்தில் நீங்கள் வந்து டாபிக் வைஸாக உங்களோட நாலேஜை டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டாபிக் வைஸ் டெஸ்ட் யுவர் நாலேஜ். இன்றைக்கி 5:30 அன்னக்கடமையில் மறக்காமல் எல்லோரும் வந்துடுங்க. நன்றி மக்கள்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்த கொஷின் வந்து கிட்டத்தட்ட 45 கொஷின் பார்த்துருக்கோம். 45 எம்சிக்யூஸ். இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து 200 எஸ் கிட்டத்தட்ட 200 எம்சிக்யூஸ் பார்ப்போம் இன்றைக்கி 5:30. எல்லாரும் மறக்காமல் வந்துடுங்க. அந்த பிடிஎஃப் கிளாஸ் முடிஞ்சோடனே டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டா நம்ம டெலகிராம்லேருந்து அதை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? வெஸ்ட் பெங்காலுக்கு 4 ஸ்காட்ச் அவார்ட்ஸ். எஸ், ரீசெண்டாக. யா மேம். ஓகே, நன்றி மக்கள்ஸ். எல்லாருக்குமே பெரிய நன்றி. தேங்க்யூ. எல்லாருமே 5:30 கிளாஸ்க்கு வந்துருங்க. கண்டிப்பாக அந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி மக்கள்ஸ். இதுவும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபீட்பேக் கொடுக்கும். நன்றி. டிஸ்கார்ட்.